யாழ் பல்கலை மாணவருக்கு கொரோனாவா? தனிமைப்படுத்தப்பட்ட மாணவர்கள். முழுநாட்டையும் முடக்குவது தொடர்பில் எடுக்கவுள்ள தீர்மானம். தொற்று நோய் பிரிவின் அதிரடி அறிவிப்பு. யாழில் மீண்டும் அமுலாகிறது இறுக்கமான நடைமுறைகள். நாட்டில் கொரோனா அச்சம், கடைகளில் முண்டியடிக்கும் மக்கள். ஹம்பகா மாவட்டத்தில் இருந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு அண்மைய நாட்களில் வருகை தந்த 9 மாணவர்களின் மாதிரிகள் நேற்றைய தினம் பெறப்பட்டு PCR பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. நல்லூர் சுகாதார மருத்துவ அதிகாரியால் இந்த நடவடிக்கை நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஹம்பகா மாவட்டம் மினுவாங்கொட ஆடை தொழிற்சாலையில் பணிபுரிபவர்களுக்கு கொரோனா தொற்று பரவியுள்ளது. இந்த நிலையில் கம்பகா மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு வருகை தந்த 9 மாணவர்கள் அவர்கள் தங்கியுள்ள இடங்களில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்களின் மாதிரிகள் நேற்றைய தினம் பெறப்பட்டு PCR பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அவர்களில் PCR பரிசோதனை அறிக்கை இன்றைய தினம் கிடைக்கப்பெறும் என்று சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் கிழக்கு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 16 மாணவர்கள் மட்டக்களப்பில் உள்ள பல்கலைக்கழக விடுதியில் கடந்த திங்கட்கிழமை மாலை சுய தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், அவர்களுக்கான PCR பரிசோதனை நடத்தியுள்ளதாகவும், மக்கள் பீதியடைய வேண்டாம் என கிழக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் வைத்தியர் ஏ லதாகரன் தெரிவித்துள்ளார். குறித்த 16 மாணவர்களும் ஹம்பகா பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டை மீண்டும் முடக்க வேண்டிய நிலைமை ஏற்படுமா என்பது குறித்து அடுத்து வரும் நாட்களில் தீர்மானிக்கப்படும் என தொற்று நோய் பிரிவு அறிவித்துள்ளது. ஹம்பகா திவிலுபட்டிய பிரதேசத்தில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட பெண்ணுடன் தொடர்புகளை பேணியவர்களில் 101 பேருக்கு தொற்று ஏற்பட்டமை நேற்றைய தினம் உறுதி செய்யப்பட்டதாக தொற்று நோய் பிரிவின் பணிப்பாளர் வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஆடை தொழிற்சாலையில் அந்த பெண்ணுடன் தொழில் புரிந்தவர்களுக்கே இவ்வாறு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று விசேட வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்டு வரும் PCR பரிசோதனைகளின் அடிப்படையில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் எதிர்வரும் நாட்களில் காணப்படும் நிலவரங்களின் அடிப்படையிலேயே நாட்டை மீண்டும் முடக்க வேண்டிய நிலைமை ஏற்படுமா என்பது தொடர்பில் தீர்மானங்கள் எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். ஹம்பகா மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்குள்ளான பெண்ணுக்கு ஹம்பகா பொது வைத்தியசாலையில் சிகிச்சை அளித்த தாதி உத்தியோகத்தர் ஒருவர் குடும்பத்துடன் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்திற்கு சுற்றுலா வந்துள்ள நிலையில் அவருடன் சேர்த்து 14 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். யாழ் மாதகல் பகுதியில் கடற்படையினரால் நடத்தப்படும் சுற்றுலா விடுதியில் தங்கியிருந்த நிலையில் அவர் அடையாளப்படுத்தப்பட்டு அங்கேயே தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக மாகாண சுகாதார பணிப்பாளர் வைத்திய கலாநிதி அவனா கேதீஸ்வரன் தெரிவித்தார். மினுவாங்கொட ஆடை தொழிற்சாலையில் கொரோனா தொற்று நோய் பரவியோரின் எண்ணிக்கை 101 உயர்வடைந்துள்ளது. ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றி வருவோர் மற்றும் விடுமுறையில் ஊர்களுக்கு சென்றவர்கள் உள்ளடங்கலாக இவ்வாறு 101 பேர் நோய் தொற்றினால் பீடிக்கப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொரோனா நோய் தொற்று தொடர்பில் சமூக வலைதளங்களில் பொய்யான செய்தியை வெளியிட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெள்ளவத்தை பகுதியில் வசிக்கும் 60 வயதுடைய ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் நேற்று இரவு கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. பொய்யான தகவல்களை வழங்குதலோ அல்லது தகவல்களை மறைப்பதோ பின்னர் விசாரணைகளில் தெரிய வந்தால் அவசியம் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதி போலீஸ்மா அதிபர் அஜித் ரோகன் நேற்றைய தினம் எச்சரித்திருந்தார். இதனையடுத்து குறித்த நபர் உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்குடா நாட்டில் நேற்று மாலையிலிருந்து சுகாதார நடைமுறைகள் போலீசார் மற்றும் பாதுகாப்பு பிரிவினரின் உதவியுடன் மிக இறுக்கமாக நடைமுறைப்படுத்தப்படும் என வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் அவனா கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் அனாவசியமாக வீதிகளில் நடமாடாது பாதுகாப்பாக தங்கள் வீடுகளில் இருக்குமாறும் கேதீஸ்வரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா வைரஸ் தொற்று தொடர்பில் நேற்றைய தினம் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவன் கேதீஸ்வரன் இவ்வாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
அத்தியாவசியமற்ற ஊழியர்களை வேலைக்கு வர வேண்டாம் என்று கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். முக்கியமாக மினுவாங்குட, திவிலுபட்டியா மற்றும் பயாங்குட போன்ற பகுதிகளைச் சேர்ந்த தொழிலாளர்களை வேலைக்கு வர வேண்டாம் என்று விமான நிலையம் அவசர கோரிக்கையை விடுத்துள்ளது. தடுப்பு நடவடிக்கையாக பார்வையாளருக்கான இடம் மற்றும் புறப்படும் பகுதிகளை தற்காலிகமாக தடுத்துள்ளோம். பொதுமக்கள் இருக்கும் இடம், வருகை தரும் பயணிகளுக்கான டியூட்டி ஃப்ரீ அணுகல் ஆகியவை அக்டோபர் 4 முதல் நிறுத்தப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் அடையாளம் காணப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த விமான நிலைய ஊழியர்கள் வீட்டிலேயே இருக்குமாறு ஸ்ரீலங்கா விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் இயக்குநர் சகான் சுமனசேகர தெரிவித்தார். மினுவாங்குடையிலிருந்து சில நிமிடங்களிலேயே கட்டுநாயக்க விமான நிலையம் அமைந்துள்ளது. இந்த பகுதிகளில் இதுவரை 69 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஆடி தொழிற்சாலையில் இதுவரை 101 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹம்பஹாவில் கொரோனா வைரஸ் தீவிரமடைந்துள்ள நிலையில் லாக்டவுன் அச்சத்தில் மக்கள் பொருட்களை கொள்வனவு செய்ய முண்டியடித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடளாவிய ரீதியில் சூப்பர் மார்க்கெட்டுகள் மற்றும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலேயே மக்களை அதிகம் காண முடிந்துள்ளது. இதேவேளை பல இடங்களில் பொருட்கள் மற்றும் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பாணந்துறை உட்பட பிரதேசங்களில் இவ்வாறு அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. திடீரென லாக்டவுன் செய்யப்பட்டால் நெருக்கடி நிலை ஏற்பட உள்ளதாக வர்த்தக நிலைய உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகில் நீண்ட வாகன வரிசையொன்றை நேற்றைய தினம் அவதானிக்க முடிந்துள்ளது. இதேவேளை தற்போதைய நிலையில் பொது இடங்களில் மக்களை ஒன்று கூடுவதை முற்றாக தவிர்க்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பொருட்களை கொள்வனவு செய்ய மக்கள் முயற்சிக்க வேண்டாம் என தொற்றுநோய் ஆய்வு பிரிவு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.